ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அண்ணம் கிரியேஷன்ஸ். அமரர் திரு கல்கி அவர்களால் 19 நூற்றாண்டில் எழுதப்பட்ட இந்த கதை நாம வாழற 21 நூற்றாண்டுக்கும் மிகச்சரியா பொருந்தும். நாம இப்போ பார்க்க போறது கல்கி அவர்களின் அரசூர் பஞ்சாயத்து. அரசூர் என்ற கிராமத்துல சின்னச்சாமி படையாச்சின்னு ஒரு பண்ணையர் இருந்தாரு. இவரோட மூத்த தாரத்து மகள் தான் அமிர்தம். அமிர்தம் சின்ன வயசா இருக்கும்போதே அவளோட அம்மா இறந்து போயிட்டதால பண்ணையாரு காமாட்சிங்கிற பொண்ணை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவளும் அமிர்தத்தை நல்லா பிரியமா தான் வளர்த்துட்டு வந்தா. அமிர்தத்தோட 14 வயசுல சின்னச்சாமி படையாச்சியும் இறந்து போயிடுறாரு. பள்ளிக்கூடத்துல 4வது வரைக்கும் படிச்சிருந்த அமிர்தம் பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருப்பா. அவளை தன் தம்பி வைத்தியலிங்கத்துக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு காமாட்சிக்கு ஆசை. ஆனா அமிர்தமோ தன்னோட சொந்த தாய்மாமன் மகனான சந்திரகாசுவை விரும்பினா. சின்ன வயசுல இருந்தே அமிர்தத்தை சந்திரகாசுக்கு தான் கொடுக்கணும்னு அவளோட அம்மா பேசினதால அவளும் தன்னோட மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டா. சந்திரகாசுவும் நல்லவன் தான், ஆனா அவனுக்கு ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது, அதுதான் கல் குடிக்கிற பழக்கம். அதனாலயே காமாட்சிக்கு அவளை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க இஷ்டம் இல்லை. அமிர்தம் ரொம்ப பிடிவாதமா இருந்ததால அவளை சந்திரகாசுக்கே திருமணம் செஞ்சு வைக்கலான்னு காமாட்சி முடிவு பண்ணா. உன் இஷ்டப்படி உன் மாம மகனையே கட்டிக்க, உங்க அப்பனை உத்தேசித்து கல்யாணம் மட்டும் செஞ்சு கொடுக்குறேன். ஆனா அதுக்கப்புறம் இந்த வீட்டு வாசல் படி நீ அடியெடுத்தும் வைக்க கூடாது. செருப்பால் அடிச்ச சளி காசு கூட கொடுக்க மாட்டேன். சந்திரகாசு கல்லு குடிக்கிறான்னு சொல்றாங்க, அவனுக்கு சொத்தும் கிடையாது, ஓட்டக்குச்சி வீடு மட்டும்தான் ஆஸ்தி, யோசிச்சு முடிவு செஞ்சுக்க அப்படின்னு சொன்னா காமாட்சி. அரசூர்ல பாதி பேருக்கு மேல குடிக்கிறவங்க தான், அதனால சந்திரகாசு கல்லு குடிக்கிறது அமிர்தத்துக்கு பெரிய குற்றமா தோணல. எப்படியும் கல்யாணம் ஆயிட்டா அவனோட குடிய நிறுத்திடலான்னு இவன் நினைச்சா. கல்யாணமும் ஆனது. அமிர்தம் ரொம்ப ரோசக்காரி. அவளோட சித்தி கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்டு வாசல்படி வரக்கூடாதுன்னு சொன்னதால இவளும் தன்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் பிறந்த வீட்டுக்கு போனதே இல்லை. அமிர்தம் சந்திரகாசு இவங்களோட கல்யாண வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லாவே போனது. சந்திரகாசு கல்லு குடிக்கிறது மட்டும்தான் இவங்களோட முழு சந்தோஷத்துக்கு தடையா இருந்தது. அமிர்தமும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தா, ஆனா சந்திரகாசுவால கல்லு குடிக்கிறத நிறுத்தவே முடியல. 2 வாரம் பல்ல கடிச்சிட்டு உட்கார்ந்துருப்பான், ஆனாலும் திரும்பவும் அவனோட கால்கள் கல்லுக்கடையில தான் போய் நிற்கும். இப்படியே நாட்கள் நகர்ந்தது. அவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது. குழந்தை பிறந்ததுலேருந்தே சந்திரகாசு எப்படியாவது கல்லு குடிக்கிறத விட்டுட்டு பணம் நிறைய சம்பாதிக்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தான். ஒரு நாள் அவனோட நண்பன் முருகப்பன் சிலோன்ல இருக்கிறது அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. சரி, முருகப்பன் சிலோன்ல இருந்து ஊருக்கு வந்ததும் அவன் திரும்ப சிலோன் போகும்போது நாமளும் அவன் கூடவே போயிடலாம் அப்படின்னு இவன் முடிவு பண்ணான். சந்திரகாசு எதிர்பார்த்தபடியே முருகப்பனும் சிலோன்ல இருந்து ஊருக்கு வந்தான். முருகப்பனும் சந்திரகாச சிலோனுக்கு அழைச்சிட்டு போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சான். சந்திரகாசு சிலோனுக்கு போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இரவு 12 மணிக்கு அவனும் அவனோட மனைவியும் வீட்டின் முற்றத்துல பாய் விரிச்சு உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. 2 வருஷம் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கு அமிர்தம், நான் சிலோன்ல போயிட்டு நிறைய சம்பாதிச்சுட்டு வந்துருவேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா சந்திரகாசு சிலோனுக்கு போறதுல அமிர்தத்துக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. ஏன்னா சிலோனுக்கு போன நிறைய பேர் அங்கேயே தங்கிடுவாங்க, ஊருக்கு வரக்கூடிய நினைப்பே அவங்களுக்கு இருக்காதுன்னு அவன் நினைச்சா. ஆனா அவன் அதை ஏத்துக்கல. முருகப்பனுக்கு இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு சொத்து இருக்கு. அவன் சிலோனுக்கு போகும்போது அவன் கையில 1 ரூபா கூட கிடையாது. ஏன் இப்படி பணம் பணம்னு அடிச்சுக்கிற? நானும் வேணா உங்கூட கூலி விலைக்கு வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தே சம்பாதிப்போம், நம்ம பையனை நல்லா கவனிச்சுக்குவோம் அப்படின்னு அமிர்தம் சொல்றா. நான் 5 வயசுல மாடு மேய்ச்சது மாதிரி என் பையனையும் மாடு மேய்க்க விட மாட்டேன். அவனை பெரிய படிப்பு படிக்க வைக்கணும், அதுக்கு நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும். இப்போ கூட குழந்தைக்கு தங்க காப்பு செஞ்சு போட்டா எவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்னு சொன்னான் சந்திரகாசு. நீ கல்லு குடிக்கிற காசை என்கிட்ட கொடுத்தாலே போதும், 4 மாசத்துலயே குழந்தைக்கு தங்க காப்பு அடிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்றா அமிர்தம். அமிர்தத்துக்கு அவன் அக்கறை சீமைக்கு போறதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு அவன் சம்பாதிச்சிட்டு வர பணத்தை வச்சு இங்கேயே இருந்துடலான்னு அவன் நினைச்சா. ஆனா அவனோ குழந்தைய படிக்க வைக்கணும், முக்கியமா இந்த கல்லுக்கடைய மறக்கணும். 2 வருஷம் கல்லுக்கடைய கண்ணில் காணாம இருந்தாலே தன்னோட குடிப்பழக்கத்தை நிறுத்திடலான்னு அவன் நினைச்சான். அதனாலயே அவன் அக்கறை சீமைக்கு போகணும்னு விருப்பப்பட்டான். அவர்கள் வளர்த்த பசுமாட்டை விற்ற சந்திரகாசு 50 ரூபாயை அவனோட வழி செலவுக்காக எடுத்துக்கிட்டான். மீதி 30 ரூபாயை அமிர்தத்துக்கிட்ட கொடுத்தான். குதிரையிலையும் நெல் இருந்தது. 4 மாதத்துக்கு அவங்களோட சாப்பாட்டு செலவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை.
இதை கணக்கிட்ட சந்திரகாசு நாளே மாசத்துல கண்டிப்பா பணம் அனுப்பிடுவேன்னு அமிர்தத்திட்ட சொல்லிட்டு கிளம்புனா. சந்திரகாசு சிலோனுக்கு போன 4வது மாசத்திலேயே அமிர்தத்துக்கு ஒரு கடிதம் எழுதுனா. சந்தோஷமா கடிதத்தை பிரிச்சு படிச்சவ அதை ஒரு முறை குழந்தைகிட்டையும் கலைவிகிட்டையும் படிச்சு காமிச்சா. 2 மாசம் கழிச்சு இன்னொரு கடிதம் வந்தது. அதுல அடுத்த மாசம் கட்டாயம் பணம் அனுப்புறேன்னு சந்திரகாசு எழுதியிருந்தான். இதற்குள்ள குதிரில் இருந்த நெல்லெல்லாம் தீர்ந்து போச்சு. அவன் கொடுத்த 30 ரூபாயில 10 ரூபாயும் தீர்ந்து போச்சு. மீதி இருந்த 20 ரூபாய அவசர செலவுக்காக பத்திரப்படுத்திட்டு கூலி விலைக்கு போக ஆரம்பிச்சா அமிர்தம். இப்படியே 1.5 வருடம் போனது. 2 மாசத்துக்கு ஒரு முறை சந்திரகாசிடமிருந்து கடிதம் வந்தது. ஆனா பணம் ஒரு காசு கூட வரல. பகல்ல வெளியையும் ராத்திரி வீட்லையும் வேலை செஞ்சு செஞ்சு அழுத்து போனா அமிர்தம். பணம் அனுப்புறேன்னு ஆசை காட்டிட்டே போறேனே, எப்பந்தான் பணம் அனுப்புவான் அப்படின்னு ரொம்பவே ஏங்கி போனா அமிர்தம். டபால்காரனை கண்ட போதெல்லாம் விசாரிச்சா கடைசியா அவனுக்கு ஒரு கடிதம் எழுதுனா. நீங்க அனுப்புன பணம் எனக்கு வந்து சேரல, ஒருவேளை மணி ஆர்டர் தப்பி போயிருக்குமோ என அவளோட சந்தேகத்தை அந்த கடிதத்துல எழுதுனா. இதற்கு சந்திரகாசுகிட்ட இருந்து வந்த பதில் கடிதத்தை பார்த்ததும் அமிர்தம் இடிஞ்சு போயிட்டா. அப்படி என்னதான் சந்திரகாசு அந்த கடிதத்துல எழுதுனா, நாமளும் சேர்ந்து படிக்கலாம். உன்னிடம் இத்தனை நாளா ஒரு விஷயம் மறைத்து வைத்திருந்தேன் அமிர்தம், இனிமேலும் சொல்லாம இருக்க கூடாது. நான் கிளம்பிய முதல் நாள் இரவு நாம பேசியது நினைவிருக்கிறதா? முக்கியமா கல்லுக்கடைய மறக்கிறதுக்காகத்தான் நான் அக்கறை சீமைக்கு போவதாக சொன்னேன். இங்கே கல்லுக்கடை இருக்காதுன்னு நான் நினைச்சேன். ஐயோ, ஏமாந்து போனேன். அந்த பாலும் கடைகள் இங்கேயும் இருக்கின்றன. சம்பளம் அதிகமாக தான் கொடுக்குறாங்க, ஆனால் சாப்பாட்டு போக மீதெல்லாம் கடைக்குத்தான் போகுது. ஊரிலாவது எனக்கு புத்தி சொல்லி தடுக்க நீ இருந்த, இங்கே நீயும் இல்லை. நீங்கள் படும் கஷ்டத்தை பார்த்தா எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் எப்படியும் பணம் அனுப்புகிறேன் அப்படின்னு சந்திரகாசு அந்த கடிதத்தில் எழுதியிருந்தான். அமிர்தம் ராத்திரியெல்லாம் தூங்கவே இல்லை. புருஷன் நல்லபடியாக ஊர் வந்து சேரணும்னு எல்லா தெய்வங்களையும் வேண்டிக்கிட்டா. மறுநாள் அவனுக்கு ஒரு கடிதமும் எழுதுனா. உங்க அம்மாள் மேல் ஆணை, என் மேல் ஆணை, குழந்தை மேல் ஆணை, மாரியம்மன் மேல் ஆணை. இனி நீ கள்ளுக்கடைக்கு போகக்கூடாது என சபதம் வச்சவ. பணம் சம்பாதிச்சது போதும், உடனே புறப்பட்டு ஊருக்கு வரும்படி மன்றாடி கேட்டுக்கிட்டா. இதற்கு சந்திரகாசு ஒரு பதில் கடிதம் எழுதுனா. அதுல, நான் இப்போ குடிக்கிறத விட்டுட்டேன் அமிர்தம், இனிமேல் பணம் சேர்ந்ததும் 2 மாசத்துல உனக்கு நான் 100 ரூபாய் அனுப்பி வைக்கிறேன். அதுக்கு அப்புறம் 200 ரூபாய் சம்பாதிச்சு உடனே வீடு திரும்பி வந்துடுறேன். இப்படியே 5 வருஷம் போனது. சந்திரகாசாவது பணம் ஆவது ரெண்டும் ஊர் வந்து சேர்ந்த பாடல்ல. இதற்கிடையே கிழவியும் செத்து போனா. அமிர்தம் ஆபத்துக்குன்னு வச்சிருந்த 20 ரூபாய கிழவியின் இறுதி சடங்குக்கு செலவழிச்சா. கடைசி அவன்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்தது. அதுல 100 ரூபாய் மணி ஆர்டர் செஞ்சிருக்கேன் அப்படின்னு அவன் எழுதியிருந்தான். உண்மையாகவே அப்படித்தான் எழுதியிருக்கானா என அவன் அந்த கடிதத்தை திரும்பி திரும்பி படிச்சு பார்த்தா. உடனே ஓடி போய் தபால்காரரை வழிமறைச்சி கேட்குறா. அதற்கு அவரும் கடிதம் முதலிலேயே வந்துடும், பணம் வர இன்னும் 15 நாள் ஆகும்னு சொல்கிறாரு. 1 வாரத்துக்குள்ளேயே அவளோட குழந்தைக்கு அம்மா போட்டது. தபால்காரர் சொன்னது போலவே 15வது நாள் மணி ஆர்டரோட வந்தவர் கூடவே சாட்சி கையெழுத்து போடுறதுக்காக ஒரு ஆளையும் கூட்டிட்டு வந்தாரு. கள்ளுக்கடை குத்தகைக்காரனை தான் அவர் சாட்சி கையெழுத்து போட கூட்டிட்டு வந்திருந்தாரு. அமிர்தத்திடமும் குத்தகைக்காரனிடமும் கையெழுத்து வாங்கிய தபால்காரர் அமிர்தத்தை பார்த்து சொல்றாரு. 100 ரூபாய் மணி ஆர்டர் வந்தா 5 ரூபாய் நாங்க வாங்குறது வழக்கம், ஆனா நீ ஏழையா இருக்கிறதுனால 2 ரூபாய் நான் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டே அவரு 98 ரூபாய எண்ணி குத்தகைக்காரர்கிட்ட பணத்தை கொடுக்கறாரு. அமிர்தம் அவர்கள் சொன்னது செய்தது எதுவுமே புரியாம பணத்தை வாங்குறதுக்காக கைய நீட்டுறா. குத்தகைக்காரனோ, இது எனக்கு சேர வேண்டிய பணம், உன் புருஷன் எனக்கு 40 ரூபாய்க்கு பத்திரம் எழுதி கொடுத்துருக்கிறான், வட்டியும் முதலும் சேர்த்து 110 ரூபாய் ஆகுது, 98 ரூபாய் போக 12 ரூபாய் பாக்கி. உன்னை அடியோட வயிற்றில் அடிக்க எனக்கு விருப்பம் இல்லை, இந்த 4 ரூபாயை வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டே 4 ரூபாயை அவகிட்ட கொடுக்க வந்தான். அப்போதான் அவளுக்கு நிலைமையே புரிஞ்சுது. ஐயோ, இது என்ன அநியாயம், இதை கேட்கறதுக்கு ஆளே இல்லையா என அவ கூச்சலிட்டா. அவ சத்தத்தை கேட்டதுமே கூட்டெல்லாம் கூடிட்டு ஊர் நாட்டாமக்காரரும் ஒருத்தர் வந்தாரு. இதை பஞ்சாயத்து பண்ணி தான் தீக்கணும், அது வரைக்கும் பணம் எங்கிட்டயே இருக்கட்டும்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கிக்கிட்டாரு. அன்னைக்கு சாயங்காலமே ஊர் சாவடியில பஞ்சாயத்து கூடுவதுன்னு தீர்மானிக்கப்பட்டது. அந்த ஊர்ல ஒரு வழக்கம் என்னன்னா, எந்த வழக்குக்காக பஞ்சாயத்தை கூட்டினாலும் வாதி பிரதிவாதி ரெண்டு பேரும் சேர்ந்து
பஞ்சாயத்துக்காக கல் வாங்கி வச்சிடணும். கல் உள்ள போனாதான் நியாயம் கரெக்டா இருக்குங்கிறது அந்த ஊர் பஞ்சாயத்துக்காரங்களோட நம்பிக்கை. ஆனா இந்த வழக்குல வாதி ஏழைப்பன் என்பதாலும் பிரதிவாதி கல்லுக்கடைக்காரன் என்கிறதாலையும் பிரதிவாதி மட்டும் எல்லாருக்கும் கல் சப்ளை செஞ்சான். பஞ்சாயத்துக்காரர்களுக்கு மட்டும்னு இல்லாம வேடிக்கை பார்க்க வந்தவங்களுக்கும் அன்னைக்கு கல் சப்ளை செய்யப்பட்டது. நெடுநேரம் நியாயம் பேசிய அவர்கள் கடைசியாக வாங்கிய கடனை கொடுக்கத்தான் வேணும், எனவே பணம் குத்தகைக்காரனுக்கு தான் சேரணும்னு தீர்ப்பு சொன்னாங்க. அமிர்தத்தின் ஏழ்மையை கருதி அவளுக்கு 10 ரூபாய் கொடுத்து மீதி 88 ரூபாய குத்தகைக்காரனுக்கே கொடுத்தார்கள் பஞ்சாயத்துக்காரர்கள். அமிர்தத்தின் அம்மை வந்த பையன் 4 நாட்கள்லேயே இறந்தும் போறான். பஞ்சாயத்து தலைவர்கள் உட்பட ஊரார் இறக்கப்பட்டு பொது செலவுல பிரேதத்தை அடக்கம் செஞ்சாங்க. அன்றைய தினமே அமிர்தத்திற்கு ஒரு கடிதம் வருது. சந்திரகாசு மிக நீளமா ஒரு கடிதம் எழுதியிருந்தான். பணம் அனுப்பியதும் ஒன்னையும் குழந்தையும் பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. கையிலயோ பணம் இல்ல. 50 ரூபாய் திருட போன இடத்துல போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன், என்ன பிடிச்சி 2 வருஷம் ஜெயில போட்டாங்க. இதுவும் நல்லதுதான், ஜெயில கள்ளச்சாராயம் கிடையாது இல்ல, எப்படியும் இந்த 2 வருஷத்துல நான் கல்லு குடிக்க தான் மறந்துடுவேன். விடுதலையானதும் ஒன்னையும் குழந்தையும் பாக்குறதுக்காக ஒரே ஓட்டமா ஓடி வந்துடுவேன் அப்படின்னு அந்த கடிதத்துல எழுதியிருந்தான். மறுநாள் அமிர்தம் காணாம போனா அரசூருக்கு 8 மைலுக்கு கிழக்கே ஒரு பெண்ணின் பிரேதம் ஆற்றில மிதந்து வந்து கரை ஒதுங்கியது. 2 வருடம் கழித்து வெகு ஆவலோடு ஊருக்கு வந்த அவன் தன்னோட குடிசை வீடு இருந்த இடத்துல குப்பமேட்ட பாக்குறான். குடிப்பழக்கம் ஒரு குடும்பத்தை எப்படி அழிவு பாதைக்கு கொண்டு செல்லுதுன்னு நாம அந்த கதையில பார்த்தோம். இந்த கதையை பற்றின உங்களோட வேறு சில கருத்துக்களை கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.